கிருஷ்ணன் ராமசாமி சார் அவருடைய படம் ஒவ்வொரு படமுமே வந்து ரொம்ப பிகினிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களை வந்து முன்னிலைப்படுத்தி எடுக்கப்பட்ட படங்களாக இருக்கும், உலக தரத்தில் பல அவார்டுகளை பெறக்கூடிய படமாக இருக்கும். தென்மேற்கு பருவ காற்று அப்படிங்கிற படத்தின் மூலியமாக வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கலைஞரான விஜய் சேதுபதி சாரை நமக்கு வந்து அறிமுகப்படுத்தி வச்சார். அது மாதிரி இன்றைக்கி வந்து கோழிப்பண்ணை செல்லத்துறையில் நமக்கு மற்றொரு ஹீரோவை கிடைச்சதாகவே நினைக்கிறேன், தம்பி ஏகன். அவருடைய இயல்பான நடிப்பை மிக சாதாரண மக்களை பிரதிபலிக்கக்கூடிய விஷயத்தை ரொம்ப அழகாக அற்புதமாக அந்த நடிப்பை வந்து வாங்கியிருக்காரு. அதை வந்து ஒரு புதுமுகமாக இல்லாமல் அதையெல்லாம் தாண்டி ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு. ஒரு மிகச்சிறந்த கலைஞராக அடுத்த கட்டத்தில் வரக்கூடிய ஒரு அறிமுக நாயகனாக உள்ளே வந்திருக்காரு. இதை விஷன் சினிமாஸ் மிக அருமையாக வந்து எல்லா இடத்துலையும் ப்ரொமோஷன்லேருந்து எல்லாமே கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. நம்ம ரகுநந்தன் சார் சோல்ஃபுல்லான மியூசிக்கு கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஜோ திரைப்படத்துக்கு அப்புறமா இந்த விஷன் சினிமாஸோடு சேர்ந்து பண்ணக்கூடிய ரெண்டாவது படம். ஜோ எப்படி பெரிய வெற்றி அடைஞ்சிச்சோ இது வந்து வேற ஒரு தளத்தில் மிகப்பெரிய வெற்றி படமாகவும் மரியாதைக்குரிய படமாகவும் எங்களுக்கு அமையுங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன், விருமன்னு. ஸோ அந்த வாய்ப்புகளை அளித்த இயக்குனருக்கும் ப்ரொடியூசருக்கும் நன்றி. ஸோ யூஸ்வலாக நான் பார்க்குற ப்ரெஸ் மீட்டில் ப்ரெஸ் ஷோவில் பார்த்துருக்குறேன் நிறைய படங்கள். ஸோ அதே மாதிரி இந்த படத்தையும் பார்த்தேன். ஸோ உங்களுக்கு என்ன கருத்துக்கள் தோணுதோ அதை ஓப்பனாக ஓப்பனாக நீங்கள் அதை இணையதளத்தில் சொல்லி இல்லாட்டி சேனல் பேப்பர் எல்லாத்துலேயுமே சொல்லி நீங்கள் அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு படம். ஸோ எனக்கு வாழ்க்கை கொடுத்து சீன் ராமசாமி சார் தான். ஸோ எனக்கு என் வாழ்க்கையே திருப்பு முனையாக வரும் நினைக்கிறேன் இந்த படம். ஸோ வாய்ப்பு கொடுத்த என்னோடய டைரக்டர், என்னோடய ஆசான், என்னோடய குருநாதர், என்னோடய கடவுள், அவருக்கு மினமார்ந்த நன்றிகள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் நம்புகிறேன். ஸோ ஏகன் பிரதர் வந்து மிக பிரமாதமாக நடிச்சிருக்காரு. ஸோ அவர் கூட நான் நடித்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் ஃபைட் பண்ணும்போது ஏகன் எந்தளவுக்கு எஃபைட் போட்டார் நான் பார்த்தேன். ஸோ அந்தளவுக்கு போட்டிருக்காரு. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஜீவா. அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள்கிட்டருந்தான் இங்கே வந்திருக்கேன். என்னை இந்த படத்தில் வந்து சீனிராமசாமி சார் ஒரு துருவாட்டம் ஒரு கேரக்டரில் அறிமுகப்படுத்தியிருக்காரு, சேட்டனாக பண்ணியிருக்கேன். டைரக்டரை பற்றியும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சீன் ராமசாமி சார் வந்து ஒரு வாழ்வியலை பற்றி தான் ஒரு படமாக எடுப்பார் எப்போவுமே. இந்த படமும் அவர் வாழ்வியலை வந்து சார்ந்து ரொம்ப மனசுக்கு நெருக்கமாகவும் ஒரு கிளைமேக்ஸில் வந்து கண்டிப்பாக வெளியில் வரும்போது ஒரு கண்ணீரோடு தான் வெளியே வரணும் அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேருங்க. அதுக்கப்புறம் தயாரிப்பாளரை பற்றி நான் சொல்லி ஆனோம். ஏன்னா நான் இயக்குனராக இருந்ததுனால இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது, அதாவது கடைசி நாள் ஷூட்டிங் பூசணிக்காய் உடைக்கிறதுக்கு முன்னாடி வந்து மேனேஜரும் தேடி லொக்கேஷன் மேனேஜரும் பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் செட்டில் ஆகிடுச்சா, எல்லாம் செட்டில் ஆகிச்சாலு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது இன்னும் ஷூட்டிங்கே முடியல, நாங்கள் இன்னும் கிளம்பல. கடைசி ஷாட்டும் முன்னாடி ஷாட்டும் எடுத்துகிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே செட்டில் சார், கிட்டத்தட்ட 99% செட்டில்டு அன்றைக்கி டேட்டு தவிர. அதுக்காகவே நம்ம சார் விஷன் டைமுடைய அர்லான் சார் வந்து நிறைய படங்கள் பண்ணணும், இந்த படத்தை கொண்டு நல்லபடியாக சேர்க்கணும், இந்த படத்தை பற்றி நிறையா கொண்டு போய் நல்லபடியாக சேருங்க. இந்த ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் எங்களை மாதிரி டைரக்டர்ஸ் வந்து 100 பேர் வெளியே வருவாங்க. அதுக்கப்புறம் தம்பி ஏகன், உண்மையிலே சார் நான் வந்து இதுக்காண்டியெல்லாம் சொல்ல, இந்த படத்தை நடிச்சேங்கிறக்காண்டிலாம் சொல்ல, காலையில் ஒரு 5:30 அந்த சகதியை போட்டு நின்று பையன் 9:30 10 மணி வரைக்கும் அப்படியே நின்றுட்டு இருந்தால் ஷார்ட் எடுக்கலை, அந்த குளிர்லேயும் அதுலேயே அவர் நடிங்கிட்டே இருந்தார். அந்தளவுக்கு டெடிக்கேட்டாக இருந்தார் இந்த படத்தில், டெடிக்கேட்டாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல உங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமான பங்கு. நன்றி சார். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ஜீவா சுப்பிரமணியம். எல்லாம் படம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப அருமையான கதைக்களம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மனித உணர்வுகளையும் பாசத்தையும் நேசத்தையும் சொல்கிறமான ஒரு படம். மக்கள்கிட்ட கண்டிப்பாக போய் நீங்கள் சேர்த்துருவீங்கன்னு நம்புகிறோம். ஏன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாரையும் பார்த்தோன்னே வந்து வெளியில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்கள் முகம்லாம். கண்டிப்பாக மக்கள்கிட்ட இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துருவீங்கன்னு நம்புகிறேன். அண்ணன் சீனராமசாமியோட இயக்கத்தில் என்னுடைய தம்பி ஏகன் அவங்க அந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆடியோ லான்ச்லேயே வந்து விஜய் சதுர்த்தி நான் சொன்னாங்க ஒரு பாஸ்ட் ப்ரெசன்ட்டுன்னு. அது மாதிரி வருங்காலத்தில் தம்பி வந்து ஒரு பெரிய ஹீரோவாக வந்துடுவார் இந்த நம்பிக்கை இப்போவே தெரியுது எல்லோரும் முன்னாடியும்.
ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இயக்குனர் இருக்குது, நன்றி எங்கள் அண்ணனுக்கு, ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் எங்கள் திருநங்கைகளை போற்றுற விதமாக ஒரு பாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கு, தேவதையை போல. கண்டிப்பாக எங்கள் திருநங்கை சமுதாயத்தில் எங்களை பற்றி எவ்வளோதான் கதை இதெல்லாம் வந்தாலும் ஒரு பாடல் எங்கள் ஒரு தீம் ஒரு இல்லாமல் இருந்தது. இப்போ இந்த பாடல் மூலமாக எங்களுடைய அருமை பெருமைகளை, எங்களுடைய கஷ்டங்களை எல்லாத்துலேயுமே இந்த ஒரே பாடலில் வந்து அடக்கியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் திருநங்கை அன்பு சகோதரிகள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோளாக இதை சொல்கிறேன், எல்லோரும் இந்த பாட்டை கேளுங்கள், இந்த படத்தையும் பாருங்கள். ஸோ நமக்கான ஒரு பாடல் நம்ம படக்குழு எல்லாமே சேர்ந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க நினச்சா அந்த இடத்துல வேறு எந்த மாதிரி பாட்டு வேணாலும் வச்சுருக்கலாம். ஸோ நமக்காக இந்த பாட்டை இங்கே வச்சுருக்குறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீடியா மக்கள் அனைவருமே நீங்கள் தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். நாளைக்கு காலையில் 20ஆம் தேதி எல்லா தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆகுது, எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் இந்த படத்தை சேர்த்துருங்க. அந்த இசை வந்து நம்ம ரகுநந்தனா மேற்கு தொடர்ச்சி மலை படத்தில் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அருமையாக இசை பண்ணியிருக்காங்க. அண்ட் தயாரிப்பாளர் அவங்களுக்கும் இந்த பாட்டை இதில் இடம்பெறதுக்காக ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட மனஸ்வி. ஃபர்ஸ்ட்டு ப்ரொடியூசர் அங்கிள் என் சின்ன ராமசாமி அங்கிள்கிட்ட நான் ரொம்பவே நன்றி கேட்டுக்கிறேன். நான் சின்ன ரோல் இந்த படத்தில் பண்ணியிருந்தாலுமே எல்லாருமே வந்து எனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே காரணம் வந்து டைரக்டர் அங்கிள் சின்ன ராமசாமி அங்கிள் தான். அவரோட டயலாக்ஸ் அண்ட் அவரோட எக்ஸ்ப்ரெஷன் எல்லாத்தையுமே தான் நான் அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு நிறையா இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். எல்லாருமே நாளைக்கு 20ஆம் தேதி தியேட்டரில் போய் படத்தை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஈகன் அண்ணா, சத்யா அக்கா இவங்களுக்கெல்லாம் நான் தங்கச்சியாக நடிச்சிருக்கேன். ஸோ ரொம்பவே ஹாப்பியாகவும் இருக்குது. அண்ட் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எங்களை சப்போர்ட் பண்ண, ப்ளஸ் பண்ண வந்திருக்க ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு தேங்க்யூ ஸோ மச் சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களால் தான் இந்த மாதிரி யதார்த்தமான இயல்பான கதைகளையும் மூவிஸையும் உங்களால் தான் மக்களுக்கு கடைக்கோடி மனிதன் வரைக்கும் உங்களால் தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். அதே வகையில் தான் சினிமாவை நான் வந்துட்டு ஒரு வலிமையான பெரிய ஸ்ட்ராங்கான ஊடகமாக பார்க்குறேன். 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும்னா அது சினிமாவால் முடியும். அந்த வகையில் ரொம்ப யதார்த்தமான இயல்பான கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு டைரக்டர் சீனு ராமசாமி சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். படத்தை வந்துட்டு எடுத்ததை தாண்டி அது வந்துட்டு விளம்பரப்படுத்துறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா இப்போ ஹெவி காம்படிஷனாக இருக்கும் போது நம்ம எல்லாத்தையுமே எல்லா மக்களுக்குமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயம். அந்த வகையில் எல்லாத்தையுமே இன்னுமே ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ரொம்ப நல்ல விதமாகவும் பண்ணிகிட்ருக்கிற எங்கள் ப்ரொடியூசர் அருளானந்தன் சாருக்கும் விஷன் சினிமா ஹவுஸ்க்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அண்ட் மியூசிக் ஒரு ஒரு எமோஷன் பீக்கையும் வந்துட்டு நம்ம அழுவக்கூடாது, நம்ம கட்டுப்படுத்திட்டு இருந்தாலும் ட்ரிகர் பண்ணி விட்டு நம்மளை இன்னும் எமோஷன் ஆக்கிற முக்கியமான விஷயம் மியூசிக்காக இருக்கும். அந்த வகையில் ரகுநந்தன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து கொடுத்த ரெஸ்பான்ஸ் ரொம்ப மனநிறைவாக இருந்துச்சு. ஏன்னா பட்டிங் ஆர்டிஸ்ட்டாக எங்களுக்கும் இதுதான் முதல் படம். டிஜிட்டல்லேருந்து வந்து தியேட்டரில் உங்கள் எல்லாருக்குமே எங்கள் முகம் தெரியுதுன்னா அதுக்கு முதல் காரணமாக வந்துட்டு சினிமாவாக இருக்கலாம். அதுக்கு உங்கள் ஆதரவு எப்போதும் எங்களுக்கு தேவை. இந்த இடத்துல எனக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் எங்கள் அப்பா அம்மா, அப்புறம் என் உடன்பிறப்புகள், அவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க முடியுமான்னு தெரில. என்னை சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த இடத்துல தேங்க்யூ சொல்லிக்கிறேன். உங்களை மாதிரி ஊடகங்கள் மூலியமாக தான் இந்த படம் உலகத்துக்கே கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ வேண்டி கேட்டுக்கிறேன், என்னடா புதுமுகங்களாக இருக்கேன், யார் என்னன்னு தெரில, எப்படி படம் வந்திருக்கு அப்படின்னு தெரியலன்ட்டு யாரும் பார்க்காம இருந்துடாதீங்க. உங்கள் வீட்டு பிள்ளைங்களாக நினச்சி உங்கள் வீட்டு பிள்ளைங்க தியேட்டரில் ஏதோ பண்ணியிருக்கங்கப்பா, நான் போய் பார்க்குறேன்ப்பா, சப்போர்ட் பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. தேங்க்யூ. வாய்ப்புக்கு நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த படம் எனக்கு நான் பார்த்துட்டேன். ஃபஸ்ட்டு சீனு சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் அருள் சார், அவர் எனக்கு ஒரு 2 வருஷமாக தெரியும், கிட்டத்தட்ட அப்பா மாதிரி எனக்கு. முக்கியமாக அந்த படத்தில் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது ஏகன், ஃபஸ்ட்டு அறிமுக நாயகன் தம்பி, ரொம்ப 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 சூப்பராக நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படம் நல்லா வந்திருக்கு, எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. கேமராமேன் அசோக். எல்லாருக்கும், பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் நல்லா வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கொண்டு போகணும். இந்த படத்தில் கோழிப்பானை செல்லத்துறையாகவே ஏகன் வாழ்ந்திருப்பார், எல்லாருமே தங்கச்சி எல்லாருமே நல்லா வாழ்ந்திருப்பாங்க. இந்த படத்தில் யதார்த்தமாகவும்
அழகாகவும் மக்கள்கிட்ட சேர்ற மாதிரி சார் மியூசிக் நல்லா வந்திருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த படத்து ப்ரொமோஷன் சார் வந்து கடைக்கோடி இருக்கிற எல்லா இடத்துலையும் போய் சேர்த்துருக்காரு. இந்த மக்கள் பார்த்து அனைவரும் கொண்டு போய் சேர்த்துக்கணும். நன்றி சுரேஷ். பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் வணக்கம். முதல்ல யதார்த்த சினிமா பண்ணுறதுக்கு வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து டைரக்டர்ஸ் வந்து கம்மி. அதாவது மகேந்திரன் சார் இருந்தாங்க, பாரதிராஜா சார் இருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ வரக்கூடியதில் வந்து யதார்த்த சினிமான்றது வந்து ரொம்ப கம்மியாகிட்ருக்கு. சினிமா பண்ணலாம், நிறைய பண்ணலாம், பட் யதார்த்தம் அந்த கல்ச்சர் மக்களோட அந்த வாழ்வியலை பற்றி படம் எடுக்கிறதுல சீனு சார் தான் நம்ம தமிழ்நாட்டில் கிடைச்ச ஒரு மாபெரும் இயக்குனர். ஸோ அந்த இயக்குனர் படம்னாலே அதாவது தென்மக்கள், அதாவது மது திருச்சியை தாண்டிட்டுனே வச்சுக்கோங்க, சீனு ராமசாமி படம்னா நாம் ஒரு குடும்ப படமாகவே பார்க்கலாம்ப்பா. எந்த ஒரு ஆபாசம் இருக்கார், எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அதாவது ஒரு 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 குடும்பத்தில் போய் நம்ம வாழ்ந்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் சீனு சாருடைய நேமுக்கு இருக்குது அது சவுத்தில். இந்த மாதிரி ஒரு யதார்த்தமான படம், ஒரு யதார்த்தமான எல்லாமே யதார்த்தமாக இருக்கிற ஒரு படத்தை வந்து முதல்ல தயாரிக்க வந்து அருளானந்தன் சாருக்கு வந்து பெரிய நன்றி நான் வந்து தெரிவிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய ப்ரொடியூசர் வந்து படத்தில் காமெடி இருக்கா, ஃபைட் இருக்கா, அப்புறம் வந்து டான்ஸ் இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. பட் யதார்த்தமான படம், ஒரு யதார்த்தமான கதை, எல்லாமே யதார்த்தமாக இருக்கிறது வந்து மக்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்றது டவுட் இருக்கும். அதெல்லாம் வந்து உடச்சி இன்றைக்கி வந்து ப்ரொமோஷனாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்டாருக்கு எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நான் தென்மேற்கு பருவக்காட்டில் சார் என்னை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ விஜய் சேதுபதி நானும் வந்து அந்த படத்தில் அறிமுகமானோம். அதே மாதிரி ஏகன் அறிமுகமாக இருக்காரு. ஸோ தமிழ் சினிமாவுக்கு ஒரு யதார்த்த நடிகன் கிடச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த ஏகன் வந்துட்டு கண்டிப்பாக விஜய் சேதுபதி மாதிரி வேறு ஒரு இடத்துக்கு போவார். ஏன்னா சீனு சாருடைய டைரக்ஷனில் நடித்த யாருமே வந்து இது வரைக்கும் சூட போனதாக இல்லை, எல்லாருமே வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டருமே அதே மாதிரி தான் ஒரு யதார்த்தமாக இருக்கும். சினிமாத்தனமாக இல்லாமல் நம்ம அந்த ஒரு ஃபேமிலியில் போய் வாழ்ந்துட்டு வந்த மாதிரி இருக்கும். அதனால தான் மியூசிக்கும் நல்லா பண்ண முடிஞ்சது, பாட்டும் நல்லா பண்ண முடிஞ்சது. வைரமுத்து சார் வந்து என்னுடைய தென்மேற்கு பருவக்காட்டிலேருந்து எனக்கு நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. இந்த படத்துலையும் இந்த பொன்னானப்பட்டபிள சாங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதி கொடுத்தாரு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்குற சக்தி உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. நான் அயோத்தியிலையும் சொன்னேன், ஒரு முள்ளு மலரும் மாதிரி ஒரு படம் அயோத்தின்னு சொன்னேன், அதே மாதிரி தான் சொல்கிறேன். இந்த படம் வந்து ஒரு குறிஞ்சிப்பு மாதிரி தான், ஒளிப்பண்ண செல்லத்தில் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருடைய வாழ்விலும் ஒரு இருக்கக்கூடிய படம். கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து நீங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு சேருங்க. இந்த படம் வந்து மக்கள் வந்து தியேட்டரில் வந்து கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். நன்றி, வணக்கம். அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ரொம்ப நன்றி படம் பார்த்ததுக்கு. நான் நீங்கள் படம் பார்த்துட்டுங்கும்போது அப்பப்போ வந்து எட்டி பார்ப்பாங்களா, அப்படி எட்டி பார்க்கும்போது உங்களோட ரெஸ்பான்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருமே சொல்லுவாங்க ப்ரெஷ் ஷோ ஃபஸ்ட்டு என்ன ரெஸ்பான்ஸோ அதுதான் படத்தோட ரெஸ்பான்ஸ்னு. அப்படி பார்க்கும்போது நாங்கள் எதிர்பார்த்ததை விட 100 மடங்கு இல்லை 1000 மடங்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ரெஸ்பான்ஸு. அதே தியேட்டரில் மக்களும் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோடு இருக்கும். மொத படம், மொத கொட்டையை வந்து மோதிர கையால் வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாத்தையுமே ஒழுங்காக பண்ணுவோம். September 20 நாளைக்கு எல்லா தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆகுது, மறக்காமல் கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். என் அன்புக்குரிய பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எழுத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த 20 வருடமாக தொடர்ந்து என்னுடைய படைப்புகளுக்கும் என்னுடைய முயற்சிகளுக்கும் பக்கபலமாக இருந்து இந்த சினிமாவில் வந்து நானும் ஒரு ஓரத்தில் ஓடிட்டுருக்கிறதுக்கு பெருந்துணையாக இருக்கிற என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் முதல்ல என்னோடய நெஞ்சார்ந்த வணக்கம். இதில் என்னென்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு நாள் வந்து நீங்கள் எல்லாம் படம் பார்த்துட்டு நேராக வந்து உங்கள் கண்களையும் உங்கள் முகத்தையும் நான் பார்த்தேன். ஒரு உண்மையான அன்போடு நீங்கள் கைகளை பிடிச்சி நீங்கள் வாழ்த்தினது இந்த நாளை எனக்கு ரொம்ப ஒரு நினைவு கூறத்தக்க ஒரு நாளாக மாற்றிருச்சு. ஒரு சிறப்பான ஒரு நாளாக இது மாற்றிருச்சு. ஒவ்வொரு படைப்புக்கு பின்னாடியும் ஒரு காத்திருப்பு இருக்குது, அது ஒரு நீண்ட காத்திருப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி படங்களை எடுக்கிறதுக்கு தமிழ் சினிமாவில் ஆளே இல்லை. இந்த மாதிரி எல்லாரும் பார்க்குற மாதிரி
இப்போ யதார்த்த படம் யதார்த்த படம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு சின்ன சந்தேகம் உண்டாகும். ஏன்னா சில யதார்த்த படங்கள் அப்படிங்கிற பேரில் அது ஏதோ நம்ம வாழ்க்கையை விட்டு நமக்கு நம்ம கனெக்ட் ஆகாத ஒரு விஷயத்தை பற்றி, அல்லது அது மெதுவாக இருக்குமோ, அல்லது அது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, இப்படி நிறைய குழப்பங்கள் பொதுவாகவே இன்றைக்கி மக்கள் மன்றத்தில் இருக்கிறத நான் பார்க்குறேன். உங்கள் எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நீர்ப்பறவை, தென்மேற்கு பருவக்காற்று, தர்மதுரை, இந்த பட வரிசையில் உருவான படம் தான் இந்த கோழிப்பண்ணை செல்லதுரை. இந்த பட வரிசையில் உண்டா? அப்போ நீங்கள் வந்து என்னென்னா அது அப்படின்னா தர்மதுரை மாதிரி இருக்குமா, அல்ல நீர்ப்பறவை மாதிரி இருக்குமா? இந்த கம்பாரிசன் எதுவுமே இல்லாமல் இந்த படத்தை நீங்கள் பார்க்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை முழு நிறைவு பண்ணும். எனக்கு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன், இந்த படத்தை நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவீங்க. தமிழ் மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த படத்தை, கோழிப்பண்ணை செல்லதுரை அப்படிங்கிற இந்த படத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவீங்க. இந்த படத்துடைய கதையை கேட்டு இந்த கதையை எடுக்கலாம்னு டாக்டர் அருளானந்த் அவர்கள், ஒரு ஐஏஎஸ் அகாடமி வச்சு நடத்துகிற ஒரு கல்வியாளர், அவர் ஒரு முடிவெடுக்கிறார். அதுக்கு முன்னாடி அவர் ஜோன்னு ஒரு படம் எடுத்திருக்கார், அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். அந்த ஜோ படம் பார்த்து நான் உருகிட்டேன், ஜோ படம் பார்த்து. அப்போ என்ன அவருடைய ரசனை என்ன? அந்த ரசனை தான் எனக்கு என்னை கவர்ந்தது. அந்த ரசனை இருந்தனால தான் இந்த கதையவே அவர் இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. ஒரு சினிமாங்கிற ஒரு கூட்டுழைப்பு, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரே நேரத்தில் ஒத்துழைச்சாதான் ஒரு சினிமாவை ஒருத்தர் எடுக்க முடியும்.